ஜெயிச்ச சைடு வந்து ஒரே சோகமா இருக்காங்க, அழுது வடிக்கிறாங்க. தோத்த சைடு குஷியா இருக்கிறாங்க, ஐயா நாங்க தோத்துட்டோம் ஜாலிட்டா அப்படின்ட்டு அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. இது வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல். என்னன்னா, மோடி தோத்துருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். மோடி ஜெயிச்சு இந்த திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு ரெண்டு சைட்ல இருந்து இடிக்கிற இடியில 56 இன்ச் இருந்து 6 இன்ச்சா சுருங்கிரும் போல இருக்குது. சில மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்ற மாதிரி அசுர பலத்தோடு யாருமே கேள்வி கேட்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ல இருந்து ஆட்சி செய்த ஒருத்தருக்கு ஏன்டா இந்த 240 வந்தது அப்படின்னு தான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரே நாளில் 30 லட்சம் கோடியா காலி பண்ணியிருக்காங்க. அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம பாஜகவில் பார்த்த எத்தனையோ பெரிய பெரிய தலைகள் பேர்கள்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பேர்கள் ஏதாவது இப்போ நம்ம காதில் உழுவுதா? எங்கேயாவது செய்திகளில் அந்த பேர்கள் எல்லாம் பார்க்குறோமா? எந்த தலைவர்களோட பேரும் பார்க்கறது இல்லை. எங்கே பார்த்தோம்னாலும் புலம்பெயர் தொழிலாளர்களின் மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். இந்த 10 ஆண்டுகளில் அவன் 10 தடவைக்கு மேலே ஊருக்கு போயிருப்பான். ஊருக்கு போயிட்டு இங்கே தமிழ்நாடு ஏன் இப்படி நல்லா இருக்குது, அவன் மோடி வேணான்னு சொல்கிறான் நல்லா இருக்கிறான், நம்ம மோடி வேணும்னு சொல்கிறோம் நம்ம நாசமாக போகிறோம் அப்படின்னு அவங்க போய் தொடர்ந்து சொல்லியிருப்பான். இது வந்து 100%க்கு 100% இவிஎம் மிஷின்கள் டேம்பர் செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லைன்னா பிஜேபி வந்து 100,000 வாக்குகள்லாம் தமிழ்நாட்டில் வாங்குவதுன்றது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு தமிழிசை அவர்களை இங்கே கொண்டு வந்ததே வந்து 2 வாக்குறுதியை சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க. ஒன்று, அண்ணாமலை பாராட்டிலாம் இல்லை, அண்ணாமலை இருந்தால் தமிழ்நாட்டில் பிஜேபி விளங்காமல் வரும். அரண் செய்தியாளர்களுக்கு வணக்கம. நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். மோடி வரமாட்டார், பிஜேபி வராது, அவ்வளோதான் முடிஞ்சது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது, இப்படி எல்லாம் ஒரு பேச்சு இருந்தது. எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு மோடி பிரதமராக போகிறார், இந்திய கூட்டணியோட தலைவராகிட்டார், அடுத்தது வந்து அனைத்து எம்பிக்கள் கூடி இவர் தான் பிரதமர்னு தேர்ந்தெடுத்துருவாங்க, 9ஆம் தேதி பிரதமராக பதவி இருக்கிறார். எல்லாத்தையும் வந்து அவர் சாதிச்சிட்டார், எல்லா தடைகளையும் அவர் கடந்து வந்து விட்டார். நேருவுக்கு பிறகு முதல் முறையாக மோடி மட்டும்தான் வந்து 3வது முறை பிரதமர் ஆகிருக்கிறார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு பெரிய வளர்ச்சி பாதையில் நாட்டை கொண்டு போக போகிறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நீங்கள் மோடிக்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கு நான் ஜெயிக்காமையே இருந்திருக்கலான்டா, ஏன்டா என்னை இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருப்பார். இந்த 25 ஆண்டுகாலம், அதாவது நம்ம வந்து இந்த 10 ஆண்டுகளை தான் பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் குஜராத், அப்புறம் ஒரு 10 வருஷம் இங்கே மொத்த இந்தியாவுக்கும் பிரதமர் அப்படின்னு சொல்லி வந்தது மட்டும் இல்லாமல், சில மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்கிற மாதிரி அசுர பலத்தோடு யாருமே கேள்வி கேட்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பவரில் இருந்து ஆட்சி செய்த ஒருத்தருக்கு இப்போ வந்து ஏன்டா இந்த 240 வந்தது அப்படின்னு தான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இல்லை, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தாலும் நாங்கள் வாஜ்பாய் வெளிவந்தவர்கள், அவருக்கு கூட்டணி ஆட்சியை வந்து எப்படி நடத்தணும்னு தெரியும், அதுபோல் நாங்களும் நடத்துவோம், என்டிஎவோட ஆலோசனை பெற்று ஆட்சி நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக தன்மை தானே? இந்த ஜனநாயக தன்மையெல்லாம் போன வாட்டி எங்கே போச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் போக வாஜ்பாயோட எல்லாம் இவரை போய் ஒப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். வாஜ்பாய் வந்து ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்னு பேர் வாங்கினவர், ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன், ஒரு நாகரிகம் தெரிந்தவர். இவரெல்லாம் வந்து எப்படின்னா ஜெயலலிதா மாதிரி அடாவடி அரசியல் கேட்டால் அதுதான் வந்து இரும்பு கரம் கொண்டு எல்லா வேலையும் செய்கிறது. அவர் கிட்டத்தட்ட ராஜா மாதிரி தானேங்க இருந்தார். ராஜானா யார்ட்டையும் எதுவும் கேட்க வேண்டியது இல்லை. அவரோட ஸ்டைலே எப்போ என்னென்னா மைவே ஆர் ஹைவே. இத்தனை ஆண்டுகளாக மோடியின் ஸ்டைல்ன்றது எப்போதுமே உள்ளது மைவே ஆர் ஹைவே தான். அதாவது அதை வந்து ஆங்கிலத்தில் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா கார் எந்த உன்னை நான் என் கூட கூட்டு போகிறேன், நான் தான் எந்த வழியில் வண்டியை கூட ஓட்டிகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணுவேனே தவிர, கூட இருந்துட்டு இல்லை இந்த ரூட்டில் போனீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், அந்த ரூட்டில் போனீங்கன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்கும்லாம் நீங்களாம் வழி சொல்லக்கூடாது. அப்படிலாம் வழி சொன்னீங்கன்னா பாதி வழியில் இறக்கி விட்டு நான் மட்டும் போயிடுவேன் அப்படிங்கிறது தான் மைவே ஆர் ஹைவே அப்படிங்கிறது. இப்படியே ஒரு 25 ஆண்டு காலம் மைவே ஹைவேன்னு வாழ்ந்தவருக்கு இப்போ வந்து ஒரு டீமாக உட்காந்து வேலை செய்கிறது,
இந்த டீம்ல எல்லாத்தையும் கேட்டுதான் வேலை செய்யறதுன்றதெல்லாம் வந்து கனவிலும் மோடியால செய்ய முடியாத ஒரு விஷயம். ஜனநாயக அமைப்புல வந்து எல்லா அமைச்சர்கள் வந்து கூட்டம் நடத்துவாங்க, அமைச்சரவை கூட்டம் இருக்குது, நாடாளுமன்ற கூட்டம் இருக்குது, ஒவ்வொரு பில்லும் அதுல வச்சு விவாதிக்கப்படுகிறது, பேசி அப்படித்தான முடிவெடுக்கிறாங்க. மோடி ஆட்சியில் எதுங்க விவாதிக்கப்பட்டது, எதை விவாதிச்சாங்க சொல்லுங்க? ஒரு விஷயம் கூட அவங்க விவாதிச்சது கிடையாது. அக்னிபாத்துக்கு விவாதம் பண்ணாங்களா, இல்ல அந்த பண மதிப்பிழப்புக்கு விவாதம் பண்ணாங்களா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ 5G தூக்கி அப்படியே தூக்கி கையில கொடுத்துட்டாங்களே, அதுக்கெல்லாம் விவாதம் பண்ணாங்களா? அதுவும் யார்கிட்ட தூக்கி கொடுத்துருக்காங்க? ஈலான் மஸ்கிட்ட தூக்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து விவாதம் பண்ணி தான் நடந்ததா? என்னைக்குமே மோடி வந்து விவாதத்துக்கான ஒரு நபரே கிடையாது. அவர் வந்து மோனோலாக், அவர்கிட்ட டயலாகே கிடையாது. நீங்க அவர்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த முடியாது. அவர் பேசுவார், நம்ம கேட்டுக்கணும். இதுவரை இந்த 10 ஆண்டுகளில் அவர் சந்தித்த பத்திரிகையாளர் அந்த சந்திப்புன்னு ஏதாவது ஒன்று இருந்தால் கையை காட்டுங்க பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் டைமில் செட்டப் பண்ணி வச்சு 2-3 டிவி சேனல்லாம் பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. அவங்க கேட்குற மாதிரி கேட்பாங்க, இவர் அதுக்கப்புறம் இவர் சொல்கிற மாதிரி பதில் சொல்லுவார்ன்றதை தாண்டி அவர் வந்து வேறு என்னைக்கு இது நடத்தியிருக்கார்? 10 ஆண்டுகளாக அவர் செஞ்சது என்னது? மங்கி பாத் மட்டும்தான். அவர் பேசுவார், நம்ம கேட்டுக்கணும். இன்னும் பாருங்க, அவங்க யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்களே, அந்த யூடியூப் சேனல்லாம் கமெண்ட் செக்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீ கமெண்டே போடாத, நீ வந்து எனக்கு எதுவுமே சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன் அதை நீ கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் மோடியோட ஸ்டைலே தவிர, பேச்சுவார்த்தைன்றது நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மோடியே அதை பார்த்து சிரிப்பார். யார், நானா பேச்சுவார்த்தையா அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, அவர் வந்து எந்த காலத்தையும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறது கிடையாது. ஓகே, இப்போ மோடி பதவியேற்க போகிறார், புதிய நாடாளுமன்றம் வந்து அங்கே அதை அலங்கார வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து சில சிலைகளை எடுத்து வந்து பழைய பார்லிமெண்ட் இருக்கிற இடத்துல வைக்க போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இந்தியா கூட்டணி மாற்றுது. காந்தி சிலையை தூக்கிட்டாங்க, அம்பேத்கர் சிலையை தூக்கிட்டாங்க, வீரசிவாஜி சிலையும் ஜோதிராவ் பிள்ளையுமே தூக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மகாராஷ்டிராவில் தோத்துட்டதுனால அவங்களுக்கு வந்து வீரசிவாஜி மலையும் ஜோதிராவ் பிள்ளையுமே கோவம் வந்துருச்சு, குஜராத்தில் ஒரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு வந்து காந்தி சிலை மேலேயும் கோவம் வந்துருச்சு, அம்பேத்கரையும் சேர்த்து தூக்கி வைக்கிறாங்க. இப்படி அதை ஒரு ஒழுங்குபடுத்துறாங்க, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஜனநாயகத்துக்கு எதெல்லாம் ஆதரவாக இருக்குமோ அந்த சிலையெல்லாம் நாங்கள் தூக்குறோம் அப்படின்னு சொல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. காந்தி இந்தியாவின் அடையாளம் இல்லை, அவர் உலகத்தின் அடையாளம். அம்பேத்கர் இந்தியாவின் அறிவு கூர்மை எவ்வளவு அப்படிங்கிறதோட அடையாளமாக இருக்கக்கூடியவர். ஜோதிராவ் போலே சமூக நீதியை முதன் முதலில் நிலைநாட்டணுன்றதுக்காக போராட்டத்தை முன்னெடுத்தவர், பெண் கல்வி முக்கியமாக அதுக்கு போராடியவர். சிவாஜி ஒரு சூத்திர மன்னன், அதையும் சேர்த்து நம்ம சொல்லணும். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இதில் வந்து RSS-இன் ஐடியாலஜிக்கு யாரெல்லாம் ஒத்து வர மாட்டாங்களோ அவங்க சிலையெல்லாம் தூக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம வேணா இது வந்து அலங்காரத்தை பண்ணுறது, இப்போ பாராளுமன்றத்தை இன்னும் பியூட்டிஃபை பண்ணுறோம். பாராளுமன்றத்தில் உள்ள இன்னொரு சிலை வச்சுருக்காங்கல்ல, சாணக்கியன் சிலை, மியூரெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ அந்த சிலையெல்லாம் வச்சுட்டு, யாரெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நகர்த்துறாங்க. நகர்த்தி கொண்டு போய் பழைய பார்லிமெண்ட் சிலையில் வைக்கிறாங்க. நல்ல வேளை பழைய பார்லிமெண்ட்லேயாவது வச்சாங்களே. இங்கே நம்ம அம்மையார் கண்ணகி சிலையை தூக்கி கொண்டு போய் குடவுனில் போட்ட மாதிரி இருக்கு. அந்த சிலைகளை குடவுனில் போடாத, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பழைய பார்லிமெண்ட் பக்கத்துலேயாவது வைக்கிறாங்கன்னு நினச்சிதான் நம்ம சந்தோஷப்படுக்கணும். இப்போ இந்த பதவி பேரம் குறித்து ரொம்ப பேசப்படுகிறது. ஒரு கூட்டணி கட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது கூட்டணி கட்சிகள் பதவிகள் கேட்க தான் செய்வாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்தது, அப்போது கூட இந்த மாதிரி கிண்டல்கள் எல்லாம் செய்யப்பட்டுச்சு. இந்த மாதிரி கலைஞர் வந்து இங்கே ஈழப்போர் நடந்துகிட்டு இருக்குது, கலைஞர் வந்து டெல்லியில் போய் பதவி கேட்டார் அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ பதவி கேட்கறதுங்கிறதோ வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்பது போல, பாரு மோடி மாட்டிக்கிட்டாரு, முழிக்கிறாரு, விழிக்கிறாரு, வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கிறாரு, ஒரு மேஜர் பார்ட்னர், அவர் வந்து எங்களுக்கு முக்கியமான துறைகள் வேண்டும்னு கேட்குறாரு. நிதிஷ்குமார் கேட்குறாரு, முன்னாடி இப்படி கேட்டதில்லை, இன்னைக்கு அவங்களுக்கு இடம் வந்துருக்குது கேட்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? தவறு ஒன்றும் இல்லை, அது அவங்கவுங்க பயத்துக்காக அவங்க கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் இவங்க ஆட்டி வச்சது ED, IT, CBI, எல்லா கட்சிகளையும் மிரட்டுறது, கட்சிகளை உடைக்கிறது, உடைச்சி அந்த ஆளுங்க வந்து புது கட்சி ஆரம்பிக்க வைக்கிறது, அப்புறம் அந்த புது கட்சியை கொண்டு வந்து BJP-ல சேர்க்கறதுன்ற வேலையெல்லாம் பண்ணாங்க. இப்போ நம்ம கூட்டணியில் உள்ளே போகிறோம், நம்ம ஜெயிச்சு வச்சிருக்கிற MP-களையும் இதே மாதிரி உடச்சி மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரும் தெளிவாக கேட்குறது. ரெண்டு இதையும் கேட்குறாங்க, ஃபினான்ஸையும் கேட்குறாங்க, உள்துறையும் கேட்குறாங்க. இல்லை அது மட்டும் இல்லை, மருத்துவம் கேட்குறாங்க, அப்புறம் விவசாயத்துறை கேட்குறாங்க, விவசாயத்துறை கேட்குறாங்க, சபாநாயகர் கேட்குறாங்க, ராணுவ முறைக்கு கேட்குறாங்க, சபாநாயகர் கேட்குறாங்க சொன்ன மாதிரி. இல்லை பீகாரில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையாக தானுங்க. பீகார்லேயும் பஞ்சாப்லேயும் முக்கிய பிரச்சனை என்னென்னா, பீகார் பஞ்சாப் மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தை விட்டால்
இராணுவம், இந்த ரெண்டை தவிர வேற தொழில் கிடையாது. அப்போ இந்த இராணுவம்ன்றது வந்து போய் சேர்ந்துட்டோம்னா அங்கேயே இருந்து ஒரு 40 வருஷம் வேலை பார்த்து ஒரு பென்ஷனோட ஊருக்கு வந்து அந்த காசை வச்சுட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இவர் வந்து இந்த அமெரிக்கா போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, இந்த அமெரிக்கா போயிட்டு வந்து தான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி ஆகிட்டாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து வேற, இங்கே இருக்கிற சிஸ்டம்ன்றதே வேற. அமெரிக்காவில் வந்து ஒவ்வொருவரும் படிப்பை முடிச்சாச்சுன்னா, அதாவது படிப்புன்றது வந்து சாதாரண படிப்போட முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இராணுவத்தில் சேரணும். அப்படி சேரணுன்றதுக்காக வச்ச திட்டம் தான் அந்த 4 வருஷ திட்டம்ன்றது, சரிங்களா. அந்த 4 வருஷ திட்டம் போக ரெகுலராக போகக்கூடிய ஒரு மெத்தடும் இருக்குது. இவர் வந்து அந்த ரெகுலராக எடுக்கக்கூடிய மெத்தடையே எடுத்துட்டு வெறுமனே 4 வருஷம்ன்றார். அப்போ மொத்தமாக மாற்றுறாங்க. ஆமாம், மொத்தமாக மாற்றுறாங்க. முன்னாடி வந்து SSC சொல்லுவாங்க, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லாங் சர்வீஸ் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா நீங்கள் 5 வருஷம் இருந்தால் போதும், 5 வருஷம் இருந்துட்டு வந்துடலாம், வந்தால் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இன்னொன்று 15 வருஷம் இருக்கிறது, அந்த 15 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடனா வந்துடலாம், இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற வர 58 வயசு வர கூட நீங்கள் இருக்கணும்னா இருந்துக்கலாம் அப்படின்னு 3 திட்டமாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த 5 வருடம்ன்ற திட்டத்தையே தூக்கிட்டு 15 வருஷன்றதையும் தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக 4 வருஷம் மட்டும்தான் அப்படின்னு வச்சா, அப்போ இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய போய் வேலை செஞ்சவனுக்கு பூரா என்ன கிடைக்கும், 4 வருஷத்துக்கு சம்பளம் கிடைக்கும், அதுக்கப்புறம் 10 லட்சரூபா பணம் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதோட அவன் லைஃப் நாசமாக போயிடும். இந்த அக்னிபாதத்தில் வந்து சேர்றதே எத்தனை வயசு அவங்க சொல்லி வச்சுருக்காங்க, 17 வயசு சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் இருந்தான்னா என்ன ஆகும், 21 வயசு ஆயிரும். அந்த 21 வயசில் அவன் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன தெரியும், இராணுவம் சார்ந்த வேலைகள் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் எந்த தொழிலும் தெரியாது, ஏன்னா 17 வயசுலேயே அங்கே உள்ளே போயிட்டான். அப்போ இவனுக்கு எந்த ஒன்றுமே தெரியாமல் வெறும் ஆயுத பயிற்சி மட்டும் எடுத்த நபர்களாக வெளியே வருவாங்க. வந்தால் எங்கே போவான், RSS தான் போவோம், புரியுதுங்களா. இப்போ இந்த சைனிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலை வச்சுக்கிட்டு சின்ன ஸ்கூல் பசங்களை 6ஆம் கிளாஸ்லேருந்தே அந்த பசங்களை தயார் பண்ணுற மாதிரி இவங்க இப்போ அதுக்கு மேலே 17 வயசுக்கு மேலே இருக்கிறவனை பூரா RSSக்கு வேண்டிய ஆட்களாக தயார் செய்வதற்காக கொண்டு வந்தது தான் இந்த அக்னிபாத். இந்த அக்னிபாத்தால் என்ன நடக்குது, இவங்களுக்கு எல்லாருக்கும் சிக்கல் வருது, பஞ்சாபுக்கு சிக்கல் வருது. ஏன்னா வேலை வாய்ப்பு வேறு எதுவும் கிடையாது, பஞ்சாபை பொறுத்தவரை விவசாயம் இல்லைன்னா இராணுவம், இது ரெண்டுமே இல்லைன்னா கனடாக்கு போய் ட்ரக் டிரைவர் வேலைக்கு போகணும், இந்த 3 தான் அவங்க அங்கே பெரிய தொழில்கள் அப்படின்னு சொல்லி பெரிய வேலை வாய்ப்புன்றது. மத்திய பிரதேசம் பீகார்லேயும் அதே தான். சந்திரபாபு நாயுடு வந்து என்ன சொல்கிறாரு, குறைந்தபட்ச வேலை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும், இதை தான் அந்த அடுத்த 5 வருஷத்தில் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் ஒருத்தர் போடணும், அது சந்திரபாபு நாயுடு. குறைந்தபட்ச வேலை திட்டத்துக்கு என்னை வந்து நீங்கள் அமைப்பாளராக போடுங்க, அல்லது NDAவுடைய ஒருங்கிணைப்பாளராக போடுங்க, அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சபாநாயகர் பதவிக்கு அவங்க கேட்குறாங்க. இன்னும் கூட சொல்ல போனால் சந்திரபாபு நாயுடு பையன் நரர் லோகேஷ் அவர் வந்து நிதியமைச்சர் அவருக்காக நிதியமைச்சர் பதவி கேட்குறாங்க அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு ஒரு கட்சி, ஒரு பிரதான கட்சி, ஏற்கனவே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி, அவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய அடித்தளமான விஷயங்கள் எல்லாம் அப்படி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்ட பிறகு அவர்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? ஏங்க, அவங்க வேலை அதுக்கு தானே காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு பேர். கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும், கூட்டணியில எல்லாரும் உள்ள வாங்க, வேலையை மட்டும் நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மோடி சொல்லிட்டாருல, நாங்க எல்லாரும் கருத்துக்கிட்ட செய்ய போறோம்னு சொல்லிட்டாருல. நீங்க எப்படி கேட்டு செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ல. அதனாலதான் அதுவும் அவர் குறிப்பா கேட்கிற விஷயம் நல்ல அருமையான விஷயம். இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கக்கூடிய கமிட்டிக்கு என்ன ஹெட்டா போடு அப்படின்றாரு, இல்லைன்னா இந்த ஆள் வந்து கண்டிப்பாக ஏமாத்துவோம் அப்படின்றது நல்லா தெரியும். பாஜகவோடு திமுக கூட தான் கூட்டணி வச்சுருந்தாங்க, 5 வருஷம் ஆட்சியெலாம் நடந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து போட்ட அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப தெளிவான ப்ரோக்ராம். இந்த சிவில் கோடு, காமன் சிவில் கோடு வரக்கூடாது, அப்புறம் 370 மேலே கை வைக்கக்கூடாது, ராமர் கோயில் பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டு வேலையை செஞ்சாங்க. அதுக்கு வாஜ்பாய் மாதிரி ஒரு முதிர்ச்சியான தலைவராக இருந்தால் அவர் அதை செய்வார். மோடி வந்து அந்த அளவுக்கு முதிர்ச்சியான தலைவரும் கிடையாது, இல்லை எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடியவரும் கிடையாது. தனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் அவருக்கு இன்னொன்று விஷயம் இருக்குங்க, அவர் இந்துத்துவா கூட கிடையாதுங்க. அவர் நம்மெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் மோடி வந்து ஒரு இந்துத்துவா ஆளு அப்படின்னு. மோடி இந்துத்துவா ஆளே கிடையாது. அவர் இந்த இந்துத்துவான்ற விஷயங்களை பூரா பேசுகிறதே எதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, இந்த பக்கம் குஜராத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாரோ அதை யாரும் கவனிக்காமல் இருக்கணுன்றதுக்காக செஞ்சிகிட்டு இருக்கிறாரு. மோடி வந்து ஒரு மேஜிக் மேன்,
மெஜிஷியன் தான். மேஜிக்ல முக்கியமான விஷயமே டிசப்ஷன். டிசப்ஷன்னா டிசப்ஷன் சொல்றதை விட உங்க கவனத்தை திசை திருப்புவது. நீங்க வேற உங்களை கவனத்தை வேற ஒரு பக்கம் திசை திருப்பிட்டு இந்த கையை நான் ஆட்டிக்கிட்டே இருப்பேன், இந்த கையை நீங்க கவனிக்க மாட்டீங்க, அப்பதான் பாக்கெட்ல இருந்து வேற எதையா எடுத்துங்க எப்படியா புறா வந்துருச்சு அப்படின்னு காட்ட முடியும்ன்ற மாதிரி. அவர் இங்க இந்துத்துவா இந்துத்துவான்னு பேசிட்டு இருக்கிற நேரம் பூரா நீங்க கவனிக்காம இருப்போம், நம்ம கவனிக்காம இருப்போம், இந்த பக்கம் அவங்க பனியாக்கள் வந்து மொத்தமா காசு ஆட்டே போட்டுருவாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரே நாள்ல 30 லட்சம் கோடியே காலி பண்ணிருக்காங்க. 5 கோடி மக்களின் பணத்தை வந்து நீங்க திருடிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தேர்தல் குறித்து நிறைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இருக்குது, அவங்க வந்து அவங்கவுங்க கருத்துக்களை சொல்றாங்க. ராகுல் என்ன சொல்றாரு, இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களோட இவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்குது, கூட்டு சதி, மோடி அமித்ஷா இவங்களுக்கு வந்து உளவுத்துறையை வந்து ஏற்கனவே சொல்லிருச்சு, இவங்களே வந்து கட்சிக்குள்ள வந்து உள்வட்ட கலாய்வு செஞ்சிருக்கிறாங்க, அதுல 200ல் இருந்து 220 சீட் தான் வரும்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து பொய்யாக ஒரு கருத்தை உருவாக்கி பங்கு சந்தையை விலையை உயர்த்திட்டாங்க, இதன் மூலமாக பொதுமக்களுக்கு லாஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாரு. பொதுமக்களுக்கு லாஸ் ஆயிருக்குது, அதை ஆய்வு செய்யணுங்கிறது சரி, இவர்களே சதி செய்து இதை செய்தார்கள்னு வந்து ஒரு ஒரு ஆட்சி அமைக்கிற நேரத்துல ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறது சரியா? இல்ல, இது குழப்பம் இல்லைங்க, இது குற்றச்சாட்டு. நீங்க குழப்பம் விளைவிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட காசு பூரா போச்சு. இது யாரோட காசுன்றீங்க? முதலாளிகளோட பணம் கிடையாது, சாதாரண மக்களின் பணம், கோடி ரூபாய் பணம் வந்து மக்களோட பணம் காணாம போயிடுச்சுங்க. நஷ்டம்னா நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அது அந்த பணம் அப்படி ஒரு பணம் இல்லை அப்படின்ற மாதிரி காணாம போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பிஜேபி அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டு, கட்சி ரீதியாக ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அவ கட்சி மேலிருந்து கீழே வரைக்கும் வந்து மாற்றங்கள் செய்யறது, அமைப்பு ரீதியான மாற்றங்கள் செய்வது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஒண்ணு போகுது. தலைவர் நட்டாவையும் தூக்கிட்டு அதுல வந்து பலரை கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அமித்ஷாவை கூட தலைவர் ஆகலாங்கிற யோசனைகள் இருக்குது. அமித்ஷா தலைவர் ஆனாலும் உள்துறை அமைச்சர் அவர் இருக்க மாட்டார், ஒரு ஒரு நபருக்கு ஒரு பதவி தான் பிஜேபியில, அப்படி ஒரு யோசனை இருக்குதுன்னு சொல்றாங்க. அமைப்பு செயலாளர், மிக முக்கியமாக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள அமைப்பு செயலாளர் பதவியெல்லாம் வந்து பிஜேபி இப்ப மாத்துறாங்க. இது ஆர்எஸ்எஸ் உடைய முயற்சியில நடக்குதா அல்லது பிஜேபி மோடியோட முயற்சியில் நடக்குதா அப்படின்றது தெரியல. நிறைய தமிழ்நாட்டில் வரைக்கும் கூட மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவரை வந்து இங்க தலைவர் பதவியில இருந்து தூக்குறாங்க, வானதியை கொண்டு வரப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மேலிருந்து கீழ் வரைக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிற திடீர்னு அவங்க செய்ய வேண்டிய, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்தில் 46 சீட்ல காங்கிரஸ் ஜெயிக்கும், 34 சீட்டு தான் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது நீங்களே கேட்டீங்க, அது எப்படிங்க மற்ற இடம்லாம் வேணா சொல்லுங்க, உத்தரப்பிரதேசத்தில் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆனால் நம்ம கணிப்பு தவறல, 45-35 தான் பிஜேபி வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல அவங்க தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கட்சி வந்து இன்னமும் ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆர்எஸ்எஸ் முடிவு செய்தால் அடிமட்டத்தில் எந்த வேலையும் நடக்காது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு மோடி வந்து அப்போ கட்சியை வந்து ஏன் கட்டுப்பாட்டு கொண்டு வர்ற அப்படின்ற முடிவோடு எடுத்த முடிவு தான் இந்த களையெடுப்பு வேலைகள். மொத்தமாக ஆர்எஸ்எஸ்ஸை வந்து பிஜேபி உள்ளே இருந்து பிடுங்கிய வெளியெடுத்துடணும், நீ தனியாக இருந்துக்கோ நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தனி கொடுத்துடும் போகலான்னு பிளான் பண்ணுற போல இருக்குது ஆர்எஸ்எஸ்ஐ விட்டு. ஆனால் மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ தான், ஆர்எஸ்எஸ்ஸின் அடையாளமாகத்தான் பிஜேபியை பார்ப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ஐ களையெடுக்கிறேன்னு சொல்லி ஒரு இது மாதிரி பண்ணார்னா கட்சி இன்னும் தான் வீக்காக போகுமே தவிர இது வந்து கட்சிக்கு பலம் சேர்க்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் இங்கே தலையிடுகிறது அப்படின்றது பிஜேபியை பொறுத்தவரைக்கும் சந்தோஷமான விஷயம் தான். அவங்க ஏன் அதில் வருத்தப்படணும்? மோடியை கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸ் தான் கொண்டு வந்தது, வளர்த்தெடுத்தது வெறும் ஆர்எஸ்எஸ் ஊழியர் தான், 10 வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் ஏன் ஆர்எஸ்எஸ் உள்ள தலையிட்டு இதெல்லாம் மோடியை தூக்கணும்னு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுதுன்னு ஒரு பிரச்சாரம் நடக்குது, இதெல்லாம் ஏன் இந்த குழப்பங்கள்? இது ஆர்எஸ்எஸ் வந்து எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த அவங்க தெளிவாக வச்சிருக்கிற இது என்னன்னா, தலைமைன்னு ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ நீங்க அந்த சனாதனம் சொல்றமே, அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, தலைமைங்கிறத தாண்டி ஒரு நபர் கட்டுப்பாட்டுல கட்சி போறதா சொல்ல, சனாதனம் அப்படின்றதுக்கு அத்தாரிட்டி யாரு சொல்லுங்க இந்தியால? ஆர்எஸ்எஸ். சனாதனத்துல ஒரு டவுட்னா இவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம், கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம், யார்கிட்ட வேணா கேட்கலாம். ஆனா இவர் தான் அத்தாரிட்டின்னு யாரும் கிடையாது. அதாவது ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு தலைமையை இல்லாம செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆண்டாண்டு காலமாக உள்ள ஒரு கோட்பாடு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் இவர் என்ன பண்றாருன்னா, நான் இருந்தா மட்டும்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மோடி இல்லைன்னா பிஜேபி என்ன ஆகும்? அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் பாஜகவில் பார்த்த எத்தனையோ பெரிய பெரிய தலைகள் பேர்கள்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பேர்கள் ஏதாவது இப்போ நம்ம காதில் உழுவுதா? எங்கேயாவது செய்திகளில் அந்த பேர்கள் எல்லாம் பார்க்குறோமா? எந்த தலைவர்களோட பேரும் பார்க்கறதில்லை. எங்கே பார்த்தோம்னாலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் மோடியும்
அமித்ஷாவும் தான், வேற யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்கல்ல. இது நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டுக்கு எதிரானது, இன்னும் சொல்ல போனால் சனாதன கோட்பாட்டுக்கே எதிரானது. அப்போ தலைமையும் ஒன்று இருக்கக்கூடாது, அமைப்பு தான் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுல அவங்க தெளிவாக இருக்கும்போது மோடியை நகர்த்துவதற்காக தான் வேலைகளை பூரா அவங்க தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிதின் கட்கரி எல்லாம் கொண்டு வரப்போ தான் சொன்னாங்க மோடியை வந்துட்டாரு, இல்லை அதுக்கு தான் நிதின் கட்கரியை கொண்டாந்தாலும் கொண்டாந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் இவர் அதுக்கு முன்னாடியே இன்னொரு கூட்டத்தை போட்டு என்டிஏவோட தலைவர் நான் தான் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இல்லைனா அவரை கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து அவரை என்டிஏக்கு தலைவராக்குறது அது இதுன்னு குழப்படிகள்லாம் வரும்னு. இப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா மோடி வந்து நேர்மையானவராக இருந்தால் நான் பதவி ஏற்க மாட்டேன்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் சொன்னார் பார்லிமெண்ட்ல வச்சு ஓபன் பார்லிமெண்ட்ல ஆன் ரெக்கார்டு சொல்றாரு, பார்லிமெண்ட்ல பேசினா அது எல்லாம் ரெக்கார்ட்ல பதிவு செய்யப்படுது, 400 மேல நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு பார்லிமெண்ட்ல வச்சு சொல்லிட்டு 240 தானே ஜெயிச்சிருக்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா ஜெயிச்ச சைடு வந்து ஒரே சோகமா இருக்காங்க, அழுது வடிகிறாங்க, தோத்த சைடு குசியா இருக்கிறாங்க, ஐயா நாங்கள் தோத்துட்டா ஜாலிட்டா அப்படின்ட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. இது வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல் என்னென்னா, நம்ம தோழர் மருதையன் தான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதை யார் செய்யணும்னா மக்கள் செய்யணும் அப்படின்பார். இந்த கட்சி வந்து செய்யும், அந்த கட்சி வந்து செய்யும், அந்த தலைவர் செய்வார், இந்த தலைவர் செய்வார்லாம் இல்லை, மக்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு அடிக்கடி அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். அதை வந்து இந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம், மக்கள் வந்து சிறப்பாக வச்சு செஞ்சிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு மேட்டர் என்னென்னா, நான் பேசும்போது ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, புலம்பெயர் தொழிலாளர்களின் மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். இந்த 10 அவன் 10 மேலே ஊருக்கு போயிருப்பான், ஊருக்கு போயிட்டு இங்கே தமிழ்நாடு ஏன் இப்படி நல்லா இருக்குது, அவன் மோடி வேணான்னு சொல்கிறான் நல்லா இருக்கிறான், நம்ம மோடி வேணும்னு சொல்கிறோம் நம்ம நாசமாக போகிறோம் அப்படின்னு அவங்க போய் தொடர்ந்து சொல்லியிருப்பான் அப்படின்னு. அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாற்றம் வந்தது ஒரு வகையில் நல்லதுன்றது மட்டும் இல்லாமல், மோடி தோத்துருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன். மோடி ஜெயிச்சு இந்த திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு ரெண்டு சைடில் இருந்தும் இடிக்கிற இடியில 56 வந்து 6 சுருங்கிரும் போல இருக்குது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டு நிலவரத்துக்கு வரலாம். தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை அவர் வந்து கட்சியை வந்து பெரிய அளவில் வளர்த்துருக்கிறார், டெவலப் பண்ணியிருக்கிறார், 18% கொண்டு வந்துட்டார். அவரை பாராட்டி அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து உள்துறை இணையமைச்சராகவோ அல்லது தனியாக கேபினட் அமைச்சராக கல்வி அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதாவோ ஒன்று சொல்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு முரண்பாடு உள்ள ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே இப்போது அமைச்சராக போகிறாங்க, தமிழிசைக்கும் அமைச்சர் பதவின்னு சொல்கிறாங்க. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு தமிழிசை அவர்களை இங்கே கொண்டு வந்ததே வந்து ரெண்டில் ஒரு வாக்குறுதியை சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க. ஒன்று, உங்களை வந்து அடுத்த மாநில தலைவராக மாற்றிடுறோம், இல்லைன்னா மந்திரி பதவி கொடுக்குறோம், ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை பாராட்டிலாம் இல்லை, அண்ணாமலை இருந்தால் தமிழ்நாட்டில் பிஜேபி விளங்காமல் போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. 18% பிஜேபி கூட்டணி ஓட்டு வாங்கியிருக்கு. ஏங்க, எஸ் சிசேகரே சொல்லியிருக்காரு, அது ஒரு கட்சி ஆஃபீஸாக மாதிரி அங்கே நடத்தினாரு, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாருங்க, எல்லாம் இவர் உள்ளே வந்தால் எந்திரிச்சு சல்யூட் அடிக்காத மட்டும்தான் குறை அப்படின்னு எஸ் சிசேகர் முதற்கொண்டு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு உள்ள செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். இந்த ஓட்டு 18% சொல்றீங்களே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு 100% ரிக் பண்ண விஷயம் தான். 100% தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின்கள் மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கே சி பழனிசாமி என்ன சொல்றாரு, அவர் சொல்றது வந்து அந்த ஒரு 3 தொகுதிக்கு மட்டும் சொல்ற தொகுதி சொல்றாரு, அதிமுக இந்த இடத்துல வேலை செய்யல, அவர் களத்தை விட்டு கொடுத்து விட்டது, எஸ்பி வேலுமணியை வந்து கண்டுக்கவே இல்லை, வேலையை செய்யல, மற்ற இடத்துல கொஞ்சம் வேலை செஞ்சாங்க, எஸ்பி வேலுமணி சுத்தமா விட்டுட்டாரு, பிஜேபி வந்து அதிமுகவின் கோட்டையை ஊடுருவி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயாவது ஒரு இல்லை, அது அவர் சொல்ற அந்த கான்செப்ட் வந்து அந்த 3 அந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அது வந்து அவர் சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். 2nd இடத்துக்கு வந்து, ஏன்னா அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட விட்டு கொடுத்து வேலையை செய்யாம ஒதுங்கிக்கிட்டாங்கன்றது நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனா பரவலா பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சது ஒரு 7000 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா கவுண்டிங்ல வருது. இதை வந்து நான் தனியாக விழுந்த ஓட்டை விட, ஆமாம், நான் உட்காந்து இதை தமிழ்நாடு 40 தொகுதிக்கும் உட்காந்து கணக்கெடுத்தேன். ஏன்னா அவங்க தான் அப்புறம் நம்பரை கூட்டி தானே சொன்னாங்க, 5 தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்பர் எக்ஸ்ட்ரா வந்து இல்லைங்க, அது வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே அறிவித்த நம்பர்லேருந்து ஒரு 5% எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அந்த 5 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்கல்ல, இந்த ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்ததுன்னு நம்பர் 100% ஒன்று கொடுத்தாங்கல்ல, இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரும் இவங்க கூட்டி டோட்டலாக சொல்லியிருக்கிற ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பருக்குமே டிஃப்ரென்ஸ் வருது. பதிவான வாக்குகள்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க,
எண்ணி டோட்டல் நம்பர் சொல்றது வேற நம்பரா இருக்கு. திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வந்து 14,30,000 சொச்சம், சரிங்களா? கவுண்டிங்ல வந்த டோட்டல் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 14,17,000 தான் வருது. மிச்சம் 30,000 ஓட்டு வந்து கவுண்டிங்ல உள்ள வரவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாமக்கல்ல பாத்தீங்கன்னா 10,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. இது மாதிரி மொத்தமா தமிழ்நாடு பூரா சேர்த்து பாத்தீங்கன்னா 225,000 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பதிவான வாக்குகளை விட ஜாஸ்தியாக கணக்கில் காட்டுறாங்க. அப்போ இது எப்படி வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா 5வது ஓட்டும் பிஜேபி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராம் வந்து முன்னுக்கு பின் முரணாகி காட்டுற நம்பர் 1 கூட்டுற நம்பர் 1 எல்லாம் மாற்றி மாற்றி வர்றதுக்கு காரணம் இதாக தான் இருக்க முடியும். ஏன்னா இவிஎம்ல ஏதோ பண்ணிட்டாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் தெரியல. இது உட்காந்து 543 தொகுதிக்கு நான் ஒரே ஆள் உட்காந்து ஒர்க் பண்ணேன்னா ஒரு வருஷம் ஆயிரும், முடியாது. ஒரு பானை சோறு மாதிரி தமிழ்நாடு எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கன்னா, இல்லைன்னா அண்ணாமலையெல்லாம் 4.5 லட்சம் வாக்கு எப்படிங்க வாங்குவார்? இல்லை அதான் ஒரு கேசி பள்ளி சொல்கிறேன். அதுதான் நீங்கள் போய் அண்ணாமலையோட மனைவிட்ட போய் சொல்லுங்கள், அவங்களே சிரிப்பாங்க. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து 4.5 லட்சம் வாக்கு வந்தார். களத்தில் பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நாம் தமிழர் வேலை செய்தது, பிஜேபி வேலை செய்தது, திமுக ரொம்ப தீவிரமாக வேலை செய்தது, திமுக கூட்டணி வேலை செஞ்சாங்க, அதிமுகவை காணவில்லை. அதிமுகவை காணவில்லைன்றது உண்மைதான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது. வேலையே செய்யல, 18 தொகுதியிலும் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்களுக்கு தெரியுமாங்க எப்படின்னு போக போறோம்னு தெரியும். எதுக்கு போட்டு வேலை பார்க்கறதுக்கு இருந்திருப்பாங்க. பாமகவுக்கு 6% ஓட்டு இருக்குது, தினகரன் 5.5% ஓட்ட ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய மொத்தமா கட்சியவே உடைச்சிட்டு போனவர் ஓபிஎஸ், அவருக்கு ஒரு 2-3% ஓட்டு இருக்கும். இது இல்லாம சாதி ஓட்டுகள், யாதவர் ஓட்டு, முதலியார் ஓட்டு, அந்த இதுன்னு ஒவ்வொரு அந்ததுக்குன்னு கட்சிகள் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் பிரிச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் முக்குளத்தூர் ஓட்டு ஓரளவு ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்தது இருக்குது. நிறைய அப்படி சேர்ந்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க தானே. இந்த ஒரு ஃபேமஸாக ஒரு காமெடி வரும், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த நீங்கள் சொல்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம். மோடியே சொல்கிறாருங்க, அவங்களுடைய என்டிஏ கூட்டத்தில் அவரே சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நாங்கள் சீட்டுகளை பெறவில்லை என்றாலும் நம்பர்ஸாக வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மதித்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க. ஆமா, அது அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம், அது ரொம்ப நல்லது. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போனா நமக்கும் நல்லது, தேவையில்லாத லூசு வேலையெல்லாம் பண்ணாம இருப்பாருங்களா. இது வந்து 100%க்கு 100% இவிஎம் மிஷின்கள் டேம்பர் செய்யப்பட்டிருக்கு, அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லைன்னா பிஜேபி வந்து 100,000 வாக்குகள்லாம் தமிழ்நாட்டில் வாங்குவதுன்றது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். போன எலெக்ஷன் 2019 எலெக்ஷனில் கூட ஒன்றுமே வாங்காமல் இருந்துட்டு இப்போ எப்படிங்க வாங்குவாங்க? அந்த 5 வருஷத்துக்குள்ளே அப்படி என்ன மேஜிக் நடந்துருச்சு? எந்த மேஜிக்கும் நடக்கலை. நடந்திருக்கிறது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது மட்டும் தான் நடந்திருக்கே தவிர வேற என்ன அவங்களுக்கு ஃபேவரான மேஜிக்னு என்ன நடந்திருக்கு? ஒரு மேஜிக்கும் கிடையாது. இது மிஷினை புறம், அதாவது நம்ம பேசும்போது ரெட்டை இலக்கத்தில் தான் பாஜக வரும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். உண்மையாக நடந்திருந்தால் அதுதான் நடந்திருக்கும். இவங்க மிஷினை புறா டேம்பர் பண்ணியே இவ்வளோதான் வாங்க முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எதிர்ப்பாக வாக்குகள் வந்து வந்திருக்குன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, வளர்ந்துட்டாங்க போல அப்படின்னா வளரெல்லாம் இல்லை, தேஞ்சிக்கிட்டே தான் போகுது. அது ரொம்ப மோசமாக போயிருக்கும். இவங்க இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் கையில் இருந்த ஒரு காரணத்தினால அவங்க முடிஞ்ச அளவுக்கு டேம்பர் பண்ணியிருப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே, உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.